அம்மா பரலால் மா மகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவர் அரசக்தியால் அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அதனின்று வெளிப்படும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நான் சொல்வது போல அது ஏங்கி உங்க நினைவே துருவ நட்சத்திரத்தின் பால் கண்ணின் நினைவை கொண்டு போகணும். இப்ப இந்த கண்ணால் ஈர்க்கும் சக்தி இருக்கும். இப்ப இந்த ரகத்துல நெஞ்சில் அது பதிவாகிறது உங்களுக்கு உணர்வுகள் தெரியும். நெஞ்சின் எலும்புக்குள் ஊ வினை என்ற வித்தாக இப்ப பதிவாகும். இந்த கண்ணால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உறவை கவரும் சக்தி இருக்கும். இப்ப அந்த கருமணிகளை ஈர்க்கும் சக்தி இருக்கும். இப்ப கண் கனமா இருக்கும். அந்த கருமணியில் கவரப்படும் போது இங்கே நெஞ்சியிலே ஊர்வனை என்ற அந்த ஞான வித்து பதிவாகும். இப்ப கண்ணை மூடு. உங்க புற மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கும் உங்க உயிரான ஈசனிடம் நினைவு செலுத்தும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் இணைக்கப்படும் போது இதை உணர் உயிருடன் இணைத்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உயிரால் கவரப்படும் சக்தியாக மாறுகின்றது. இப்போது முதல்ல கண்ணிலே கவர்ந்தது, கவர்ந்த உணர்வு நுகரப்படும் போது உயிரை பட்டுதான் அந்த உணர்வு இயங்கும். ஆனால் அந்த கண்ணில் கவர்ந்த நிலைகள் அதை ஈர்க்கும் சக்தி பெறச் செய்து உங்கள் ஊர்வனை என்ற வித்தாக இங்கே இப்ப பதிவாகி இயங்கிய பின் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று உங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டி இயங்கி தியானம். இப்ப உயிர் வழி துருவ நட்சத்திரத்தின் உணர்வை ஈர்க்கும் சக்தி பெறுகின்றீர்கள். இப்ப அந்த பொருள் மத்தியில் ஈர்க்கும் கனமான நிலை இருக்கும். துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உயிருடன் மோதும் போது சில வெளிச்சங்களும் இருக்கும்.